ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் பர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஜாப்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது நாலேஜ் இருக்குது, அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்களால் மினிமம் மேனேஜ் பண்ண முடியும். எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸெல்லில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதுவே போதுமானது. இந்த ஜாப் பொறுத்தளவு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவாங்க, அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் அல்லது டவுட்ஸ் வரப்போ உங்களை இமெயில் மூலமாகவோ சேட் மூலமாகவோ அல்லது கால் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம 4 டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது பிராண்ட் வாட்ச்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட் ரோல். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்பி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய குவரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் வந்து இருக்கணும், அண்ட் அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். எது பேஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அண்டு நீங்கள் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களோட வாய்ஸ் டோன் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி வந்து பேசுகிறீங்க அண்ட் எப்படி வந்து ஒர்க் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களை ஹையர் பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் உங்களோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுடைய கம்பெனி வெப்சைட்லேயே இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, இன்கேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது உங்கள் கம்பெனியில், பட் வந்து கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ எப்படி வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவங்க கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ஜாப் டைப் கம்ப்ளீட்டாக வந்து ரிமோட். ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்த்துட்ருக்கக்கூடிய ஜாப் என்சிஆர் எடியூ சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான எஜுகேஷனல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய ரோல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ கரெக்டாக வந்து டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்களா, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட குவரிஸ்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு லைவ் செஷன் மானிட்டரிங். ஸோ எப்படி வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கேஜாக வச்சுருக்காங்க, இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட்டாக கூட கிளாஸ் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ராசஸிங் அண்ட் லைவ் சேட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து அவங்க லைவ் சேட்டில் வந்து சேட் பண்ணுவாங்க, அண்ட் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒர்க்காக இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பிபிஓ அல்லது கஸ்டமர் சப்போர்ட் ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸெல் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு பிஎஃப் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டைமிங் வந்து நைட் 12:30 மார்னிங் 9:30 AM வரைக்கும் இருக்க போகுது. ஸோ 5 days வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நோக்கரியில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்த்துட்ருக்க ஜாப் ஓப்பனிங், பேக் ஆஃபீஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கான ஹைரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி லொக்கேஷன் ஹைதராபாத், சென்னை, பெங்களூர். பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது பர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அண்ட் உங்களோட ஏஜ் 18 to 35 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய சேலரி 10K to 35K வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்தளவு உங்களுக்கு பிபிஓ ரிலேட்டடான ஜாப். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்மின் ரிலவெண்ட்டான ரோல் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு
என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு சேட் மூலமாக கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அல்லது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தா மூணு ஜாபோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.